பேரன்பிற்கும் மரியாதைக்குமுரிய தமிழ் பெருங்குடி மக்களே, கத்தர் வாழ். தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக நான் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் என்னை கேட்டுக்கொண்டதன் விளைவாக நான் என்னுடைய மனைவி என்னுடைய பங்கு என்ன என்பதை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதைத்தான் நான் பெற்ற பேறு என்று சொல்ல வேண்டும். தாய்க்கு பின் தாரம், என் தாய் என்னுடைய அன்பு என்னை மனிதனாக்கியது. என் மனைவினுடைய அன்பு என்னை வாழ்க்கையிலே வளர்ச்சி பாதையிலே என்னை முன்னேறச் செய்தது என்று கூட சொல்ல வேண்டும். திருமணமான நாளிலிருந்து இன்று வரை அவர்களுடைய பங்கு ஒரு குடும்பத்தினுடைய முயற்சிக்கு, ஒரு கூட்டு முயற்சிக்கு மிகப்பெரிய வித்தாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குழந்தைகளை பேணி காப்பதாக இருக்கட்டும், அவர்களோடு இவரும் ஒரு ஆசிரியை என்ற தொழிலிலே பணிபுரிந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, என்னுடைய வங்கி தொழிலிலே நான் நேரம் செலவழிக்க வேண்டிய நேரத்தை என்னோடு இணைந்து ஒரு அடக்கம், அந்த அடக்கத்தில் நாம் எல்லாம் உட்கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார்கள். வங்கி தொழிலிலே மிக பெரிய பொறுப்பை சிறு வயதிலேயே பெறக்கூடிய இறையருள் எனக்கு இருந்தபொழுது அதற்கு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை, அதைத்தான் அவர்கள் சரியாக செய்தார்கள். இவன் விடுமுறை நாட்களிலேயும் என்னுடன் வங்கிகளுக்கு வந்து குழந்தைகளோடு அங்கே இருந்து அவர்களுடைய பாடங்களை அவர்கள் படிப்பார்கள், நான் என்னுடைய வேலை செய்வேன். அப்படி கடின உழைப்பை ஆதாரமாக வைத்து வளர்ந்த ஒரு தொழில் என்னுடைய தொழில். அதற்கு மனைவினுடைய பங்கு மிக முக்கியம், அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அதற்கு பிறகு நான் வங்கி தொழில் மூலமாக பல நாடுகளுக்கு, அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அதற்கு ஆயத்தப்பாடுகள், என்னுடன் வருவது பல நாட்களுக்கு, பல இடங்களுக்கு கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், பல அரிய மீட்டிங் அரவுண்ட் வேர்ல், அதற்கு உறுதுணையாக தானும் கூட வந்து உறுதுணையாக இருந்து அந்த உதவிகளை செய்து என்னுடைய வேலையை சுலபமாக்கினார்கள் என்று சொன்னால் அது மிகையாக. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய உடையாக இருக்கட்டும், மற்றபடி நான் அணிகின்ற போட்டையிலிருந்து பிளேசர் கர்சீஃப் டு ஜென்டில்மேன் பேண்ட், இப்படி என்னுடைய உடை அலங்காரத்திற்கு உறுதுணையாக அதற்கென்று பிரத்யேகமாக பல வார்ட்ரோபுகள்லாம் செய்து அதை பக்குவமாக இன்று வரை சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனைவியை நான் பெற்றேன், அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். வாழ்க்கையினுடைய வெற்றி பல கூட்டு முயற்சி தான். நான் படித்தேன், வங்கித் தொழிலை மட்டுமில்லாமல் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். பல பல்கலைக்கழகத்திலே இன்றும் நான் அவ்வப்போது வங்கித் தொழிலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அதே போல் பொருளாதாரமாக இருக்கட்டும், அவையெல்லாம் சொல்லிக்கூடிய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு என்னுடன் கூட இருந்து, நான் படிப்பதற்காக நேரம் செலவழிக்கின்ற பொழுது அதற்காக என்னுடைய உறுதுணையாக இருந்து என்னுடன் அவர்களும் பணிபுரிந்து எனக்கு மிக உதவியாகவும் இருந்தார்கள். ஆக என் வெற்றிக்கு, என் குடும்ப வெற்றிக்கு நம்முடைய கூட்டு முயற்சி தான் முக்கியம். அதற்கு என் அருமை மனைவி அவர்கள், சங்கீதா அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். இதற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் தாய் தந்தையர்களுக்கும் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், குடும்பம் என்பது கூட்டு முயற்சி, மனைவியினுடைய பங்கு, கணவனுடைய பங்கு,
இரண்டும் ஒருமித்த பங்காக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எல்லா குடும்பங்களும் மிகச்சிறந்த குடும்பமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.